குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நொண்டி குதிரை. காட்டுல அடர்ந்த புல்வெளியில ஏராளமான குதிரைகள் வசித்து வந்தன. அந்த குதிரைகளின் கூட்டத்துல நொண்டி குதிரை ஒன்று இருந்துச்சு. மற்ற குதிரைகள் எல்லாம் அந்த நொண்டி குதிரையை மட்டமாகவே நினைத்தன. எல்லா குதிரைகளும் அந்த புல்வெளியில ஓடி ஆடி விளையாடுகின்ற நேரத்துல அந்த நொண்டி குதிரையானது அமைதியுடன் ஓரிடத்துல படுத்திருக்குமா. அதனால மற்ற குதிரைகள் எல்லாம் அதனை சோம்பேறி என்று கேலி செய்தன. நண்பர்கள் எல்லாம் தன்னை கேலி செய்கிறார்களே என்று நொண்டி குதிரைக்கு சற்று வருத்தமாக இருந்துச்சா. நண்பர்கள் எல்லாம் அறியாமையில் காரணமாக தான் இப்படி கேலி செய்கிறார்கள். அதனால் நாம் அவர்கள் மீது கோபப்படுவது நல்லது கிடையாது என்று முடிவு செய்தது அந்த நொண்டி குதிரை. ஒரு நாள் பாத்தீங்கன்னா, சிங்கம் ஒண்ணு அந்த புல் தரையின் பக்கமாக வந்துச்சு. அந்த இடத்துல ஏராளமான குதிரைகள் புற்களை மேய்ந்தபடி நின்று கொண்டிருப்பதை பார்த்துச்சு. அந்த சிங்கம் மனசுல நினைக்க தொடங்குச்சு, இந்த இடத்துல ஏராளமான குதிரைகள் நிற்கின்றதே, இந்த குதிரைகள் எல்லாம் நன்கு கொழுத்து காணப்படுது. நம்ம வந்திருப்பது தெரிந்து விட்டா இந்த குதிரைகள் எல்லாம் ஓடி ஒரே ஓட்டமா எங்கேயாவது ஓடிவிடும். அதனால இந்த குதிரைகளுக்கு தெரியாம மறைந்திருந்து நாம் இவைகளை தாக்க வேண்டும் அப்படின்னு சிங்கம் மனசுல நினைச்சது. புல் தரையில் ஓர் ஓரத்துல படுத்திருந்த நொண்டி குதிரை சிங்கத்தை கவனித்து விட்டது. உடனே குதிரை மனசுக்குள்ள பேச தொடங்குச்சு, இந்த சிங்கம் நம்மையும் நம் நண்பர்களையும் கவனித்து விட்டது. நிச்சயமாக இதனால் நமக்கு பேராபத்து நேரிடும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சது. சிங்கம் அந்த இடத்தை விட்டு சென்ற பின்னாரு உடனடியாக இதை பற்றி தன் நண்பர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று நினைத்தது அந்த குதிரை. சிறிது நேரத்துல சிங்கம் அந்த இடத்தை விட்டு சென்றது. உடனே அந்த நொண்டி குதிரை மற்ற குதிரைகளை நோக்கியது. அந்த நொண்டி குதிரை மற்ற குதிரைகளை பார்த்து பேச தொடங்குச்சு, நண்பர்களே, சற்று நேரத்துக்கு முன்னாடி சிங்கராஜா மறைந்திருந்து நம்மளை எல்லாம் கவனித்து விட்டாரு. இன்னும் ஓரிரு நாள்ல அவரால் நமக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நாம் நம்மை பாதுகாக்க கொள்ள உடனடியாக இந்த புல்வெளியினை விட்டு வேறு இடத்துக்கு சென்று விட வேண்டும் அப்படி நொண்டி குதிரை மற்ற குதிரைகளை பார்த்து சொல்லுச்சு. நொண்டி குதிரையின் பேச்சை கேட்ட மற்ற குதிரைகள் எல்லாம் சிரிச்சன. அந்த கூட்டத்தில இருந்து ஒரு குதிரை பேச தொடங்குச்சு, அந்த குதிரை மற்ற குதிரைகளை பார்த்து சொல்லுச்சு. உடனே நொண்டி குதிரை மனசுக்குள்ள நினைச்சது, நண்பர்கள் எல்லாம் நம்மை ஏளனம் செய்கிறார்களே, இவர்களுக்கு நான் நல்லதை சொல்ல நினைத்தேன், ஆனால் இவர்களோ என்னை ஏளனப்படுத்துகின்றனர். இவர்களை எல்லாம் சிங்கத்தின் பிடி சிக்கிக் கொண்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்ன இருந்தாலும் இவர்கள் எல்லாம் எனது நண்பர்களே, இவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக் கொள்வது என்னுடைய கடமை அல்லவா? சிங்கராஜாவின் பிடியில் இருந்து எப்படியாவது நண்பர்களை காப்பாற்ற வேண்டும். வரப்போகிற ஆபத்தை உடனே தடுக்க வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யலாம் என்று அந்த நொண்டி குதிரை மனசுல நினைச்சது. திடீரென அதன் மனசுல ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அதன்படி அந்த குதிரையானது சிங்கத்தை தேடி சென்றது. தன் எதிரே தைரியத்துடன் ஒரு குதிரை நொண்டியபடி வருவதை வியப்போடு பார்த்தது சிங்கம். உடனே நொண்டி குதிரை சிங்கராஜாவை பார்த்து பேச தொடங்குச்சு, சிங்கராஜாவே வணக்கம், என் வருகை உங்களுக்கு வியப்பினை ஏற்படுத்தலாம், இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்லவே வந்துள்ளேன் அப்படின்னு குதிரை சிங்கத்தை பார்த்து பேசுச்சு. சிங்கமும் அந்த நொண்டி குதிரைய பார்த்து உருமியது. அதன் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. இருந்தாலும் நொண்டியபடி நடந்து வந்த குதிரையை பார்த்து சற்று பரிதாபப்பட்டது. சிங்கம் ஓரளவுக்கு தன்னை பார்த்து பரிதாபப்படுகிறது என்பதை உணர்ந்த குதிரை தன் எண்ணத்தை தெரிவிக்க இதுதான் சரியான சமயம் என்று முடிவு செய்தது. அந்த நொண்டி குதிரை சிங்கத்தை பார்த்து பேசுச்சு, சிங்கராஜாவே, நீங்கள் கருணை மிக்கவர் என்று எனக்கு தெரியும். உங்கள் முகத்தில் கருணை பொங்குகிறது, கருணை வடிவமான உங்கள் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சிங்கத்தை பார்த்து நொண்டி குதிரை சொல்லுச்சு. உடனே சிங்கமும் அந்த நொண்டி குதிரைய பார்த்து பேசுச்சு, குதிரையே, நீ கூறியது போல் கோபமாக இருக்கும் நேரம் போக அவ்வப்போது எனக்கு கருணை ஏற்படுவது உண்மைதான். என் கருணை பார்வை குறிப்பால் உணர்ந்து கொண்ட நீ அறிவு மிக்கவனாகத்தான் தெரிகிறாய். முதல்ல நீ எதற்காக என்னை சந்திக்க வந்தாய்? ஏதோ சந்தோஷமான செய்தி என்றாயே, அது என்னவென்று உடனடியாக எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சிங்கம் நொண்டி குதிரைய பார்த்து சொல்லுச்சு. அதுக்கு நொண்டி குதிரை சிங்கத்தை பார்த்து பேசுச்சு, சிங்கராஜாவே, ஒரு நாள் நானும் என் நண்பர்களும் புல் தரையில நின்ற போது மறைந்திருந்து நீங்கள் எங்களை கவனித்து விட்டீர்கள். தாங்கள் எங்களை உடனடியாக தாக்க வராமல் அமைதியுடன் அந்த இடத்தை விட்டு சென்றீர்கள். தாங்கள் அமைதியுடன் செல்வதை நான் கவனித்தேன். தங்கள் மூலம் தன் நண்பர்கள் ஆபத்து ஏற்பட போகிறது என்பதை உணர்ந்தேன். அதனால் தான் அதனை தடுக்க வேண்டி ஓடோடி வந்தேன்.
அப்படின்னு நொண்டி குதிரை அந்த சிங்கத்தை பார்த்து சொல்லுச்சு. திரும்பவும் அந்த நொண்டி குதிரை சிங்கத்தை பார்த்து பேசுச்சு. சிங்க ராஜாவே, நான் என் நண்பர்களை என் உயிரை விட மேலாக மதித்து வருகிறேன். தங்களால் என் நண்பர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டால் அதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே நானே என் உயிரை கொடுத்து உங்களுக்கு விருந்தாக வந்துள்ளேன். நீங்கள் என்னை சாப்பிடுங்கள், என் நண்பர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு நொண்டி குதிரை சிங்கத்தை பார்த்து கெஞ்சியது. தன் நண்பர்களுக்காக இந்த அளவுக்கு கெஞ்சும் நொண்டி குதிரையை கண்டு சிங்கத்தின் மனம் மேலும் இளகியது. அதன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிய தொடங்கியது. உடனே நொண்டி குதிரை அந்த சிங்கத்தை பார்த்து பேசுச்சு. சிங்கமே, நீ எதற்காக அழுகிறாய்? உனக்கு என்ன நேர்ந்தது? நான் ஏதாவது உன் மனதை புண்படுத்தும் விதத்தில் பேசிவிட்டேனா அப்படின்னு நொண்டி குதிரை சிங்கத்தை பார்த்து பேசுச்சு. உடனே சிங்கம் அந்த நொண்டி குதிரையை பார்த்து பேசுச்சு. குதிரையே, நீ என் மனம் புண்படும்படியாக பேசவில்லை. ஆனால் உன் நண்பர்கள் அனைவருமே உன் மனம் புண்படும்படியாக பேசுவதை நான் மறைந்திருந்து கவனித்தேன். ஆனால் நீயே அதனை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் உன் நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறாயே. உன்னை பற்றி உன் நண்பர்கள் இதுவரையிலும் புரிந்து கொள்ளாதது துரதிருஷ்டம்தான். இதோ இப்போதே உன்னை அழைத்துக் கொண்டு அந்த உயர்ந்த குணத்தை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைக்கிறேன் அப்படின்னு சிங்கம் அந்த நொண்டி குதிரையை பார்த்து சொல்லுச்சு. உடனே குதிரையை அழைத்து கொண்டு சிங்கம் புறப்பட்டது. அந்த நேரத்துல புல் தரையில எல்லா குதிரைகளும் கூட்டமாக நின்று பொருட்களை மேய்ந்து கொண்டிருந்தன. நொண்டி குதிரை சிங்கத்தோடு வருவதை கண்டதும் எல்லா குதிரைகளும் திடுக்கிட்டன. உடனே சிங்கம் கூட்டத்தை பார்த்து பேசிச்சு. நீங்கள் யாரும் என்னை கண்டு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு உண்மையை எடுத்துரைத்து உங்கள் அறியாமைய போக்கும் பொருட்டுதான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சிங்கம் அந்த கூட்டத்தை பார்த்து பேசிச்சு. சிங்கத்தின் பேச்சை கேட்ட மாத்திரத்துல எல்லா குதிரைகளும் திகைப்படைந்தன. உடனே அந்த கூட்டத்தில இருந்து ஒரு குதிரை பேச தொடங்குச்சு. சிங்கராஜாவே வணக்கம். தங்களின் அன்பான பேச்சை கேட்டதும் எங்கள் அச்சம் விலகிவிட்டது. தாங்கள் எங்களுக்கு என்ன நீதி வழங்கினாலும் அதனை ஏற்றுக்கொண்டு உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருப்போம் அப்படின்னு அந்த குதிரை சிங்கத்தை பார்த்து சொல்லுச்சு. உடனே சிங்கம் அந்த கூட்டத்தை பார்த்து பேசுச்சு. நல்லது குதிரைகளே, இதோ நிற்கின்ற உங்கள் நண்பனான இந்த நொண்டி குதிரையை நீங்கள் உங்களை ஒருவராக எண்ணாமல் அதன் மனதை புண்படுத்தி வந்தீர்கள். ஆனால் உங்கள் நண்பனான இவனோ என்னால் உங்களுக்கு வரப்போகின்ற ஆபத்தை தடுத்து உங்களுக்காக எனக்கு விருந்தாக உணவளிக்க வந்தது. அதன் தியாகத்தை நான் என்னவென்று சொல்வது? இப்படி ஒரு தியாகமிக்க நண்பனை இத்தனை காலமும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டீர்கள் அப்படின்னு சிங்கம் கூட்டத்தை பார்த்து பேசுச்சு. சிங்கத்தின் பேச்சை கேட்டதும் எல்லா குதிரைகளும் தலை குனிந்தன. அன்போடு அந்த நொண்டி குதிரையனை சூழ்ந்து கொண்டன. அதனை கண்டு சிங்கம் மகிழ்ச்சி. அந்த வேலை இனிதே முடிவடைந்து விட்டது. குதிரைகள் எல்லாம் திருந்தி விட்டன. இனிமே அவற்றுக்குள் எந்த விதமான பேதமும் ஏற்படாது என்று நினைத்து திரும்பி சென்றது சிங்கம். இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, ஒருவரோட ஊனத்தை கேலி செய்யாம அவங்கள நம்ம கூட்டத்தோடு சேர்த்து கொள்ளணும். பாய் குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு முட்டாள் ஆடுகள். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டின் நடுவே ஒரு குறுகிய பாலம் ஒன்று ஆற்றின் நடுவில் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பாலத்தை கடப்பதற்காக இரண்டு ஆடுகள் பாலத்தின் பக்கத்தில் வந்து நின்றுச்சு. அதில் ஒரு ஆட்டுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையன், இன்னொரு ஆட்டுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பையன். அதில் ஒரு ஆடு பாலத்தின் ஒரு முனையிலும் மற்றொன்று மறுமுனையிலும் வந்து நின்றுச்சு. அந்த பாலத்தை ஒரே நேரத்தில் ஒருவர் மட்டும்தான் கடக்க முடியும். இது தெரிந்தும் இரண்டு ஆடுகளும் பாலத்தை கடப்பதற்காக ஒரே நேரத்தில் ஏறி பாலத்தின் நடுவில் வந்து நின்னது. அதுல முதலாவது ஆடான கருப்பை ஆடு சொல்லுச்சு, எனக்கு வழிவிடு, நான் செல்ல வேண்டும் அப்படின்னு கருப்பை ஆடு வெள்ளை ஆடை பார்த்து சொல்லுச்சு. அதுக்கு வெள்ளை ஆடு பேச தொடங்குச்சு, அப்படின்னு வெள்ளை ஆடு கருப்பு ஆடை பார்த்து சொல்லுச்சு. இப்படியே இரண்டு ஆடுகளுமே விட்டு கொடுக்காம சண்டையிட தொடங்கினாங்க. சண்டையிடும் போது இரண்டு ஆடுகளின் கால்களுமே பிடிமானமின்றி ஆற்றில் விழ தொடங்கின. ஆற்றில் விழுந்தவுடன் இரண்டு ஆடுகளுமே தங்கள் செய்த தவறை நினைத்து வருந்தினர். இறுதியில் இரண்டு ஆடுகளுமே நீரில் மூழ்கி இறந்தன. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக விட்டு கொடுக்க வேண்டும். பாய் குட்டீஸ்.